கவரிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்பாதவங்களுக்கு கூட நம்பிக்கை ஒரு ஷேர் ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா அதானி வில்மர்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராப்பு, சடன் ஃபால் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 43% குறைஞ்சி போயிருக்கு. ஏன் குறைஞ்சி போச்சு, அதுக்கப்புறம் எப்போ ஏறும், ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, புரோக்கிங் ஃபார்ம்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம் இந்திவிரா. அதானி ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதெல்லாம் ஓவர் வேல்யூங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் அதை தாண்டி அதானி வில்மர் மாதிரியான நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மடங்கு ரிட்டர்ன் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இப்போது என்ன இருக்குன்னா திடீர்னு வந்து ஒரு சடன் ஃபால் அதானி வில்மரில் வந்து நடந்திருக்கு. அதானி வில்மர் மட்டும் கிடையாது, நிறைய நிறுவனங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சு. அதில் அதானி வில்மரும் முக்கியமான ஒரு கம்பெனியாக பார்க்கப்படுது. ஆக்சுவலாக கடந்த ஜனவரி மாதத்தில் ஐபிஓ வந்த அதானி வில்மர் 230 ரூபா தான் ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 841 ரூபா வரைக்கும் போச்சு கடந்த ஏப்ரல் மாதத்தில். ஜனவரி மாதத்தில் 230 ரூபா 240 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அதானி வில்மருடைய ஷேரை வாங்கியிருந்தீங்கன்னா 241 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய லாபம், எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு. ஆனாலும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதானி வில்மர் அது ஓவர் வேல்யூடு ஸ்டாக்குங்க, அவர் நிறைய பிளச் பண்ணியிருக்காரு, கடன் வாங்கியிருக்காரு, ஸோ வாங்கக்கூடாது அப்படின்னா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி அந்த பேச்சை யாருமே காதில் கேட்காம அதானி வில்மர் வாங்கினவங்க இடையில் வந்து விற்றுட்டு போனவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட். பட் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 499.70 ரூபா அப்படின்னு கடந்த வெள்ளிக்கிழமை வந்து ட்ரேட் ஆச்சு. லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் அவ்வளோதான் முடிஞ்சு. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 652.20 ரூபா க்ளோஸ் ஆன இந்த கம்பெனியோட ஷேர் வந்து லாஸ்ட் ஃப்ரைடேல 499.70 ரூபா க்ளோஸ் ஆச்சு. 23% ட்ராப், அதாவது டிசம்பர் 13 டிசம்பர் 23 அந்த ஒரு 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 23% ஷேர் வந்து கீழே விழுந்துச்சு. ஏப்ரல் மாதத்தில் 800 ரூபாய்க்கு மேலே போச்சுல, அதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 43% இந்த கம்பெனியுடைய ஷேரு கீழே விழுந்திருக்கு. சரி, இப்போ ஏன் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துச்சு, இதுக்கான ஃபியூச்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறத சில நிறுவனங்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டிப்ஸ் டு ட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு புரோக்கிங் ஃபார்ம், அந்த கம்பெனியிலேருந்து ஏஆர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் அனாலிசிஸ் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா இந்த அதானி வில்மர் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடு ஸ்டாக் தான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, டவுட் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அண்ட் இந்த ப்ரைஸில் இது செல்லானது எல்லாமே ஓவர் சோல்டு தான் ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்துருக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறீங்கன்னா 585 ரூபாயிலேருந்து 615 ரூபா வரைக்கும் நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள், அந்த டார்கெட்டில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள், வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறார். பட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து லாங் டேர்ம் கோல் வந்து பிளான் பண்ணுறீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு இந்த ஷேரை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, 5 வருஷத்துக்காக அட்லீஸ்ட் வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரூபா வரைக்கும், 950 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 779 ரூபா கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ப்ரொஃபிஷியன் ஈக்விட்டியுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் மிஸ்டர் மனோஜ் டால்மியா சொல்லியிருக்க விஷயம் என்ன, இந்த கம்பெனியுடைய டார்கெட் ப்ரைஸ், ஷேருடைய டார்கெட் ப்ரைஸாக நீங்கள் 550 ரூபாயை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதாவது இன்வெஸ்டர்ஸ் 550 ரூபா வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறார். சரி, ஏன் இப்போது 43% வரைக்கும் அதானி வில்மருடைய ஷேர் ப்ரைஸ் இறங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிபிள் ஆயில் தான் முக்கியமான காரணம். அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எடிபிள் ஆயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏற்ற இறக்கம், ஷேர் ப்ரைஸ் வந்து ஒழுங்காக இல்லை, ஒரு வொலடிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது, அதில் வந்து பயங்கரமான ஒரு நெருக்கடியை அதானி வில்மர் சந்திச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகமாக எடிபிள் ஆயில் இந்தோனேஷியாவிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. அதானி வில்மருடைய ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கி வீட்டில் ஊற்றி தாளிக்கிற ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஏன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் அதானி வில்மருடைய மார்க்கெட் ஷேருங்கிறது அரௌண்டு 18% இருக்குது. அந்த 18%ல் அதிகமான வெயிட்டேஜ் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடிபிள் ஆயில் தான் இருக்குது. எடிபிள் ஆயில் மட்டுமே வந்து அவங்க ஒரு 60% மேலே ரெவன்யூ கொடுக்குது. அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஃபார்ச்சூன் ஆயிலை வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதானி வில்மர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆயிலுடைய விலை பயங்கரமாக ஏறுதுன்னா அவங்களுடைய மார்ஜின் வந்து அடிவாங்கிறது நிறைய சான்சஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா இந்த பீரியடில் வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒன்று. அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் சுச்சுவேஷனை பார்க்கும்பொழுது எடிபிள் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக மேலே போயிட்டே இருக்குது, அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஷேரை விற்றுட்டு வெளில போகிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் இப்போது அதானி வில்மரை வந்து கீழே தள்ளி விட்ருக்கு. ப்ளஸ் சீனாவில் இருக்கிற இந்த கோவிட் பாலிசி, சீனாவிலேருந்து கொரோனா அடுத்த ரவுண்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம், அது எல்லாமே எல்லா ஷேரையுமே போட்டு தாக்கிட்டு இருக்கு. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டே வந்து கவுத்து விட்ருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த பாதிப்பும் அதானி வில்மருக்கு இருக்குது. அதானி வில்மர் ஷேர் வந்து 1000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் எப்படி அவங்க கண்ணில் படுற நிறுவனங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையாக இருந்தால் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி
அதானி வில்மருக்கு எந்தெந்த கம்பெனியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்தந்த கம்பெனியும் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஸ்விஸ் கம்பெனி மெக்கோமிக் அப்படிங்கிற சுவிட்சர்லாந்து கம்பெனி, அந்த கம்பெனியுடைய பிராண்டு தான் கோஹினூர் அப்படிங்கிறது. கோஹினூர்னு சொன்னால் உங்களுக்கு வேறு ஞாபகத்துக்கு வரும். ஆக்சுவலாக நான் பேசுகிறது கோஹினூர் அப்படிங்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றி. இவங்க வந்து ரெடி டு குக் பாஸ்மதி ரைஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் டால்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த கோஹினூர் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியையும் வந்து இவங்க வாங்கிட்டாங்க, அதானி வில்மர் வாங்கிட்டாங்க. பட் எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை, ஆனால் அடுத்த ரிசல்ட் வரும்பொழுது அது நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போது இந்த கோஹினூர் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கியிருக்காங்களே, அதே மாதிரி இன்னும் சில எஃப்எம்ஜி செக்டாரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்களையும் எஸ்டாப்ளிஷ்டான பிராண்ட்ஸாக இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் வாங்குறதுக்கு அதானி வில்மர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதானி தான் வாங்குவார், அவர் நினச்சாலும் வாங்கிடுவார். அந்த மாதிரி பிளானில் இருக்கிறதுனால தான் இந்த அதானி வில்மருடைய மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அரௌண்ட் 18% வச்சுருக்காங்கல்ல, அது இன்னும் பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் சில ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம அதானி வில்மருடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படினு பார்த்தோம்னா, மார்க்கெட் கேப் வந்து 64,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 93, அது எப்போவுமே அதானிக்கு ஹையாக தான் இருக்கும். புக் வேல்யூ வந்து 58 ரூபாயாக தான் இருக்குது. 500 ரூபா ஷேர் ப்ரைஸ் இருக்குது, 58 ரூபா புக் வேல்யூ இருக்குது. ஸோ பார்த்தீங்க எந்த அளவுக்கு ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஓகேவா. அண்ட் ஆர்ஓசிக்கு 15 மேலே இருக்குது, ஆர்ஓஇ வந்து 20 மேலே இருக்குது. கடன் 3000 கோடிக்கு மேலே இருக்குது, 3035 கோடி கடன் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.40 இருக்குது. பி ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி பி வந்து 37 தான் இருக்குது, பட் இந்த கம்பெனியுடைய பி 90 மேலே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஷேர் ஹோல்டிங் பேட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 87 இருக்குது, 87% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் யார்கிட்ட இருக்குன்னா அதானி கிட்ட தான் இருக்குது. அதானியுடைய சில நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் 1.63% வச்சுருக்காங்க, டிஐஎஸ் வந்து 0.09 தான் வச்சுருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங்கிறது 10 இருக்குது. இதில் நோட் பண்ணிய விஷயம் என்னென்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் செம்ம ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் தான், ரிட்டைல் ஹோல்டர் தான் வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸும் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. கியூ2 ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா 13,410 கோடி ரூபா இவங்களுடைய ரெவன்யூ, அண்ட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 62 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 258 கோடியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் அதானி வில்மர் பற்றி சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், இந்த கம்பெனியுடைய ஷேரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸான தவிர சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறதுக்கு இல்லை. சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேவா. சில ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஜாயின் பட்டன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம காவேரி பிஸ்னஸில், அதனால் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். சில விஷயங்கள் வந்து புதுசாக பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரைபருக்கு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அது கூடிய விரைவில் நடக்கும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்தீங்க. நன்றி, வணக்கம்.